ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பகுதி 3ல பின்துண்டு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம பிளவுஸ் துணியில் கெட்ட பக்கத்தில் வந்து லைனிங் துணியை வச்சு நம்ம அரை இன்ச்சு பிசிறு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்போதும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு துணியுமே நம்மளுக்கு நழுவாமல் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம தச்சு வச்சுருந்த முன்துண்டு பகுதியை ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கணுங்க. கீழே வைக்கக்கூடாது, ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ முன்துண்டு பட்டி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி நேராக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த பகுதியில் தான் நம்ம வந்து பட்டி வந்து மடித்து தைக்க போகிறோம். கோடு வரைக்கும் நம்ம மடித்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி அரை இன்ச்சு பிசிறு விட்டு அந்த கோடு வரைக்கும் ரெண்டாவது மடிப்பு வந்து மடித்து நம்ம ஓரத்துலேயே தையல் போடணும். இப்போ அந்த பட்டியோட உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் இருக்கணும். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவு 1.5 இன்ச்சு. நம்ம வந்து நார்மல் பிளவுஸ் போட்ட ஃபீல் வந்து லைனிங் பிளவுஸ்லேயும் இருக்கும். அதுக்கு நீங்கள் இது போல் பட்டி மடித்து தைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நார்மல் பிளவுஸ் போட்ட ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பட்டி வந்து மடித்து தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாக வந்து ஷோல்டரை வந்து சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இதோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு நம்ம தச்சுட்டு டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நம்ம வைக்கணும். சைஸ் ஆர்ஃபாகவே நம்ம தச்சு வரணுங்க. முனியில் தச்சு முடிக்க போகும்போது வளைவு வந்து கொடுக்கக்கூடாது, ஷார்ஃபாக இருக்கணும். அதுபோல் இந்த சைடும் ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி ரெண்டாக மடித்து அதோட அகலம் 1.5 இன்ச்சு தச்சுட்டு உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து தச்சு கட் பண்ணிக்கலாம் நூலை. இப்போ பார்த்திங்கன்னா பின்துண்டு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா முன்துண்டு பகுதியை வந்து நம்ம ஷோல்டரை ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணும் பொழுது கீழ்ப்பகுதியில் பட்டியும் பட்டியும் கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும். 1.5 இன்ச்சு மட்டும் பிசிறு விட்டால் போதும். இதில் வந்து ஒரு துணி லேசாக கூடுதலாக இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல 1.5 இன்ச்சு விடணுமோ 1.5 இன்ச்சு விடணுமோ அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்மளாக விடக்கூடாது. பிளவுஸை வந்து முறப்படி நம்ம வந்து இப்படி தான் தைக்கணும். இதுக்கும் அதே போல் 1.5 இன்ச்சு மட்டும் பிசிறு விட்டுக்கலாம். இதில் ஒரு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை மட்டும் லேசாக ஒரு நூல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, முன்துண்டில் கையை இணைக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு பகுதியை மட்டும் குடஞ்சி கட் பண்ணணும். இது வந்து துணி வெட்டும் போது குடஞ்சி கட் பண்ணக்கூடாது, கையை இணைக்கும் போது மட்டும்தாங்க குடஞ்சி கட் பண்ணணும். 1.5 இன்ச்சு மட்டும் அந்த கிராஸ் வர்ற இடத்துல குடஞ்சி கட் பண்ணணும். முன்துண்டில் ஒரே ஒரு பீஸ் மட்டும், இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பிசுறு நூலை வந்து லேசாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுபோல் அந்த சைடுலையுமே முன்துண்டு பகுதியில் கிராஸ் வர்ற இடத்துல மட்டும், கை ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள லைட்டாக பிசுறு இருக்கிறதா, அது லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா குடஞ்சி விட்டினால அந்த தையல் வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம கெட்டி தையல் வந்து போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துல நம்ம வெட்டினோமோ அந்த இடத்துல கெட்டி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டரில் வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் மட்டும்தான் போடணும், குடஞ்சி விட்டுனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு தையல் வந்து போடணும். இப்போ வந்து நம்ம 2 தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதோட இந்த பதிவை வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோவில் கையை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.